மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். குரல்வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல் வாழ்க்கை என்னும் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். இன்று குரல் எண் 47 பார்க்கிறோம். இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. தலை என்று முடிகிற குரல்கள் பல இருக்கின்றன. ஒவ்வொன்றுமே மிக சிறப்புக்குரிய குரல். அவற்றுள் இது தலை, தலைமையானது, சிறப்புக்குரியது, முதன்மை இடம் பெறக்கூடியது. முயல்வாருள் எல்லாம் தலை. முயல்வார் என்பவர்கள் துறவு தன்மையை ஏற்று அதை வாழ்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறவர்கள். துறவிகள், தவம் மேற்கொள்கிறவர்கள், கடும் தவம் மேற்கொள்கிறவர்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த முயல்வாருள் எல்லாம் தலையானது எது? இந்த இல்லறத்தார் வாழ்கின்ற இல் வாழ்க்கை. ஆக அது இயல்பினான், இயல்பாக முறையாக அந்த வாழ்க்கை என்பது இப்படி இருக்க வேண்டும். அன்பு மரணம் உடைத்தாயும் இல் வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. பண்பும் பயனும் உடையதாக இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கு அன்பு மரணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையாக ஒரு இல்லறத்தில் இருக்கிறவர் அங்கு வாழ்கிறார் என்றால், அவருடைய அந்த வாழ்க்கை முறை என்பது இங்கு கடும் தவம் மேற்கொள்கின்ற ஒரு துறவியினுடைய வாழ்க்கையை விடவும் மேலானது. ஏனென்றால் அரண் எனப்பட்டதே இல் வாழ்க்கை. இல் வாழ்க்கை என்பது தன்னிலே அது அரண். ஆக துறவரத்தையும் காட்டிலும், துறவரத்தை காட்டிலும் இயல்பாகவே மேன்மை மிக்க ஒன்றாக இந்த இல்லறம் அமைந்திருக்கிறது என்று குறள் நெறியிலே நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட அந்த இயல்பினால் அந்த முறைப்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை என்பது இங்கு இல்லறத்தில் இருக்கிறவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. திருத்தந்தை ஒருவர் தான் திருத்தந்தை ஆனவுடனே அங்கே ஒரு ஒரு நிகழ்ச்சியை செய்து காட்டினார் என்று சொல்வார்கள். தன் தாயும் அங்கு நிற்கிறார். அந்த நேரத்திலே தாயிடம் அங்கு திருத்தந்தைக்குரிய அந்த கணையாளி, அந்த மோதிரம், அதை காட்டி இதனுடைய சிறப்பை திருத்தந்தை இங்கிருந்து அங்கு சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த திருத்தந்தையின் தாயார் தன் கையில் இருந்த அந்த இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கைக்குரிய அந்த அடையாள மோதிரத்தை, கணையாளியை காட்டி, இது சிறப்பு, இங்கிருந்துதான் நீ வந்தாய், ஆக இது இன்னும் சிறப்பானது என்பதாக அங்கு எடுத்து எம்பியதாக ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள். பொருள் என்ன? இங்கு இல்லறம் என்பது அது தன்னிலே தனிச்சிறப்பானது. அங்கிருந்துதான் இங்கு துறவரம் உட்பட எல்லாமே உருவாகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த இல்லறத்தினுடைய அந்த மேன்மையை அறிவதற்கு கணவன் மனைவி இணைந்து அவர்கள் இயல்பாக வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை என்பது இங்கு அருமையாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்கள் மனத்தில் கடைபிடிக்க வேண்டிய பல கருத்துக்களில் ஒன்று, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ முதன்மை என்று அமைத்துக் கொள்கிற ஒரு வாழ்க்கை முறை அல்ல. மாறாக கணவனுக்கும் மனைவிக்கும் இணைந்தே இறைவன் தான் முதன்மை. அந்த இறைவன் அங்கு முதன்மையாக இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை இயல்பாக மாறுகிறது. அதை போன்றே இங்கு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் பணிந்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியும் இங்கு மனத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் பணிந்து கொண்டே இருப்பார், இன்னொருவர் அடக்கிக் கொண்டே இருப்பார் என்கிற அந்த வாழ்க்கை முறை என்பது அது இயல்பான இல் வாழ்க்கையாக இருக்க முடியாது. அதைத்தான் இறைவார்த்தையிலே நாம் படித்தருகிறோம். எபேசியர் 5:21 என்ற அந்த பகுதியிலே பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு பவுல் சொல்கிற ஒரு கருத்தாக, ஒரு வழிமுறையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவர் ஒருவருக்கு பணிந்திருங்கள். ஒருவர் ஒருவருக்கு பணிந்திருக்க வேண்டும். யாருக்கு அஞ்சி? கிறிஸ்துவுக்கு அஞ்சி. ஆக இங்கு ஒருவர் ஒருவருக்கு பணிந்திருக்கையில் கிறிஸ்துவுக்கு அஞ்சுவதனால் இங்கு ஒரு நன்மைத்தனம் உருவாகிறது. ஒரு அறத்தை கடைபிடிக்கிறோம் என்பது உறுதியாகிறது. ஆக கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு அஞ்சு வாழ்தல் அல்ல, கிறிஸ்துவுக்கு அஞ்சு வாழ வேண்டும். ஆனால் பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள் என்கிற அந்த எண்ணத்திற்கு ஏற்ப அடுத்தவரை நாம் மிகுந்த அன்பு செய்ய வேண்டும். அவர் கடவுளின் சாயல் என்று உண்டு உணர்ந்தாக வேண்டும். கிறிஸ்துவுக்கு அஞ்சு ஒருவருக்கு பணிந்திருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் என்கிற அந்த செய்தியை நாம் இங்கு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அத்தகைய வாழ்க்கை முறை
அது இயல்பான அறம் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும். அதை குடும்பத்தார் எல்லாருமே ஏற்று வாழ்வதற்கு உறுதி ஏற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இன்றைய குரலை இணைந்து சொல்வோம். இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இறைவனுக்கு திருளமானால் மீண்டும் நாளை குரல்வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.